என்ன பார்க்க போனோம்னா, மேங்கோ பாசங்கு மாம்பழத்தால் பாசங்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இப்போ மாம்பழ பாசந்தி, அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்துப்பேன். இது வந்து ஒரு பாதி மாம்பழம், அரை லிட்டருக்கு பாதி போதும். அதனால பாதியை இந்த மாதிரி மேல்தோல் சீவிட்டு பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், இதை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த அரை லிட்டர் பாலை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சலாம். இது வந்து குறுகிறதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆகும். இப்போ பால் நல்லா காஞ்சிட்டுருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி இந்த மாதிரி, அதாவது ஏடு படியும் இல்லையா, இந்த ஏடெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி விட்டுட்டு அப்புறம் இதில் நடுவில் தள்ளணும். இது இன்னொரு 10-15 நிமிஷமாவது நல்ல வத்தணும். இதுவே ஃபுல் க்ரீம் மில்க் வச்சுருந்தா இன்னும் சீக்கிரம் ஆகிடும். இது ஆர்டினரி பால் தான். இந்த மாதிரி ஏடு வருது இல்லையா, நிறைய ஏடாக வரணும். இந்த ஏடை உள்ளத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம திருப்பி சேர்த்து இந்த மாதிரி பழப்பழன்னு சேர் மாதிரி ஆற வரைக்கும் இந்த மாதிரி வைக்கணும். இது கொஞ்சம் நேரம் காயணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயாச்சு பாருங்க. இந்த பால் நல்லா வத்தி இந்த மாதிரி இந்த சேர் மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு சுகர் போடலாம். இது அரை லிட்டர் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி, இது வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, இதை இதில் போட்டு கொஞ்சம் கிளறணும். இது சீனி போட்ட உடனே அது கொஞ்சம் நீர் காய்க்கும், கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ இந்த சீனி போட்டு அது கொஞ்சம் இருக ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த நட்ஸு, இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, நல்லா ரிச்சாக இருக்கும் அது. இந்த மாம்பழ சீசனில் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, பாசந்தி இது நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்டில் சூப்பராக இருக்கும். சுருக்கி எடுத்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாம்பழத்தை போட்டணும். மாம்பழம் வந்து புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இது கொஞ்சம் லைட்டு சூடாகினோடனே போடுறேன். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நானும். இப்போது இந்த பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த மாம்பழத்தை இதில் போடணும். நீங்கள் விருப்பப்பட்டால் மிக்சியில் பல்பியாக அடித்து போடலாம். இப்படி போடும்போது நல்ல பீஸ் பீஸாக காயில் கிடைக்கும், நல்ல திக்காக இருக்கும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழ சீசனில் இந்த மாதிரிலாம் மாம்பழத்தை நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம மாம்பழ பாசந்தி ரெடி. பார்க்கவே நல்ல ரிச்சாக இருக்கும். நம்ம ரிச்சான மாம்பழ பாசந்தி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.